வணக்கம் இசி பாஸ் நியூஸின் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு காலை ஏழு மணிக்கு வெளியான முக்கிய செய்திகள் சுதந்திர தினத்துக்கு முன்பாக ஜம்முவில் தாக்குதல் நடத்தி வன்முறையை தூண்ட திட்டமிட்டிருந்த ஜெய்ஸ்ரீ எகமது பயங்கரவாதிகள் நான்கு பேரையும் அவர்களது உதவி புரிந்தவர்களையும் போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் சுதந்திர தினத்தையொட்டி மதுரை மாவட்டத்தில் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் மொத்தமாக நாலு புள்ளி லட்சம் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேளாண்மை துறையில் வேளாண்மைக்கென தனிப்பிரிவு உருவாக்கப்படும் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியம் வழங்க வழங்கப்படும் என்று ஊக்குவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் பசுமையான காய்கறிகள் சென்னை மக்களுக்கு கிடைக்க சென்னை மாநகராட்சியில் உள்ள கோலத்தூர் நவீன வேளாண்மை உற்பத்தி மையம் அமைக்கப்படும் அதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் மிளகு தனித்துவம் வாய்ந்தது என்று வந்துள்ளது கோயம்புத்தூரில் இயங்கி வரும் வளர்க்குன்றா வேளாண்மை விசாரணைக்கான துறை மேம்பாட்டு நம்மாழ்வார் ஏ கே ஆராய்ச்சி மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது டெல்டா பகுதியில் அரிசி பயிர் வகைகள் வாழை தென்னை போன்ற விளைபொருட்கள் ஆண்டு முழுவதும் உற்பத்தி ஆகின்றனர் தமிழ்நாட்டில் தரிசாக உள்ள நிலங்கள் பதினொன்று லட்சம் ஹெக்டர் பரப்பில் குறைந்த நீர் செலவாகும் பயிர்கள் பயிரிடப்படும் இதன் மூலம் நிகர சாகுபடி பரப்பானது அறுபது சதவீதத்திலிருந்து எழுபத்தஞ்சு சதவீதமாக ஏற்றப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதுவரைக்கும் நாடு முழுவதும் ஐம்பத்தஞ்சு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்தி தடுப்பூசி டோஸ்களை மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசம் விநியோகம் செய்துள்ளது என்று இன்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதே மாதிரி இன்றைக்கும் நாளையும் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி